வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற விஷயம் பணம் என்பது பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது இன்னைக்கு மனிதர்களிடத்திலே பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கும் ஒரு நிம்மதியின்மைக்கும் அவங்க வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிறாரும் பணம் என்பதனை பற்றிய விளக்கம் சரியாக கிடைக்கப்பெறாமலும் இந்த பணத்தை ஈட்ட முடியாமலும் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து வருகிறது. எனவே இன்றைக்கு நம்ம பணம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். அதாவது பணம் என்பது இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது என்ன, அது எப்படி மனிதர்கள் மத்தியிலே அந்த பணம் எப்படி வருது, எப்படி பணம் மனிதர்கள்டிருந்து போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அப்போ பணம் என்பது யாரும் நாமளே உருவாக்கலை, அது ஒரு பொதுவாக ஒரு அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு பொருள். அது ஒருத்தவங்கள்ட்ட வரணும்னா அஞ்சு கூறுகளை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், ஐந்து விரல்கள் அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். ஒன்று, ஒரு மனிதனுடைய உழைப்பிற்கு ஊதியமாக பணம் கிடைக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு தொழிலில் ஒரு பொருளை விற்பதனால லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பணம் வந்து மனிதர்களுக்கு மனிதர் உள்ளே போகும். மூணாவது விஷயம், கடன் என்ற வகையிலே ஒரு மனிதரிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு இந்த பணம் கைமாறும். நாலாவது விஷயம், வட்டி அப்படிங்கிற விஷயத்தில் பணமானது ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகும். அஞ்சாவது விஷயம், லஞ்சம் என்ற வகையிலே ஒரு பணமானது ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகும். ஸோ இதுதான் பணம் வந்து இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற, பணம் இன்றைக்கி நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அஞ்சு வகையில் தான் பணமானது மனிதர்கள் மத்தியில் இருக்கும். அப்போ உழைப்பின் மூலமாக ஒருத்தரவங்கள்ட்ட பணம் வருதுன்னா அந்த பணம் என்பது அவர்களுடைய வேலைக்கான ஊதியமாக இருக்கிறது. மற்ற நான் சொல்லக்கூடிய லாபம், கடன், லாபம், கடன், அடுத்து நம்ம சொன்னது லஞ்சம், இன்னொன்று வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நாலுமே பிறருடைய உழைப்பினுடைய விஷயங்களாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து சேரும். உழைப்பு என்பது நேரடியாக ஒருவர் ஈட்டுகின்ற பணம். மற்ற நாலு விஷயமும் மற்ற நபர்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு நபர் இன்னொரு பக்கம் ரிவர்ஸில் பெறக்கூடிய பணம். ஸோ இதில் ஏற்படக்கூடிய விகிதாச்சாரங்களின் மாற்றம்தான் ஒருத்தவங்கள வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக அல்லது மிகப்பெரிய நடுத்தர வர்க்கமாக ஏழைகளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே நம்ம இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நாம் வந்து நமக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நாம் உழைத்து பொருளீட்ட போகிறோமா, இல்லை ஒரு தொழில் வைத்து லாபம் மூலமாக நம்ம பொருளீட்ட போகிறோமா, இல்லை நம்ம முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த அல்லது பணத்திலிருந்து நம்ம கடன் கொடுத்து அதன் மூலமாக வட்டி ஈட்ட போகிறோமா, அல்லது வந்து இல்லை முறைகேடான முறையில் பணம் சம்பாதிக்க போகிறோமா அப்படிங்கிறதில் வச்சு தான் உலகமே இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று அறிவுடைமை, இன்னொன்று அறியாமை. மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமையை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து
கொஞ்சம் விவரமானவர்கள் அந்த அறியாமையை சுரண்டலாக இன்னொருத்தவங்க வந்து பணத்தை எடுத்துடுறாங்க, அவங்க வந்து பணத்தை குவிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் வந்து இது தான் வந்து இந்த பணம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃப்ளேஷன், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் அடிப்படையாக இருந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் இந்த பணம் தான். எனவே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பணத்தை தான் தேடிகிட்டு இருக்கோம். எனவே இந்த பணம்னா என்ன, அந்த பணத்தை வந்து மனிதர்கள் எவ்வாறு ஈட்ட வேண்டும், அல்லது நாம் வந்து வாழ்க்கைக்கு அது வந்து எந்த வகையில் அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மனிதர்களுக்குள்ள ஒரு நல்ல தெளிவும் ஒரு புரிதலும் வந்துருச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு மனிதர்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கு அது ஒரு அடித்தளமாக அமையும். இந்த அளவில் இந்த சிறு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பல்வேறுபட்ட விஷயங்களிலே நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.